படம் சரியில்லை, படம் ஓடாது, தவறாக படம் எடுத்திருக்காங்க, அதனால அந்த படம் ஓடாது அப்படின்னு ஒரே சிம்பிளா தான் சொன்னேன். ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தவறாக, ஜெயலலிதா தவறாக, எம்ஜிஆர் என்னமோ ஒரு அவருக்கு சிந்தனையே கிடையாது போல் இருக்கு, சுய சிந்தனையே இல்லை போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இதை கணி விஜயன். உண்மைக்கு தலைவணங்கு. பெரிய மனிதர்கள், புகழ்பெற்ற மனிதர்கள், தலைவர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது ரொம்ப கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அதாவது காந்தி படம் எடுத்தார் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்காரர் வந்து இங்கே விட்டவங்க எடுக்கல, வெளிநாட்டுக்காரர் ஹாலிவுட் டைரக்டர் வந்து இங்கே வந்து அது மாதிரி ஹாலிவுட் நடிகரை வந்து காந்தியை நடிக்க வச்சு கதாநாயகியை மட்டும் கஸ்தூர்பாயா ரோகிணி கட்டங்காலியை மட்டும் நடிக்க வச்சாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த படத்தை உலக புகழ் அறிவித்தார்கள். காந்தி ஏற்கனவே ஒரு உலக புகழ் பெற்றவர். அந்த படம் வந்து இன்னும் அவர் வந்து பெரிய மரியாதையை வந்து சேர்த்துச்சு. கொஞ்சம் சில விஷயங்களை சரியாக பண்ணலைங்கிற ஒரு குற்றக்குறைகள் இருந்தால் கூட ஜென்ரல் ஆடியன்ஸ், பொதுவான ரசிகரை வந்து அது உலகம் போனால் போய் போயிடுச்சு, போய் சேர்ந்துருச்சு. அப்படிதான் எடுக்கணும், படம் எடுத்து அப்படிதான் இருக்கணும். சாவித்ரி படம் கூட கிட்டத்தட்ட பரவாயில்ல, சில சர்ச்சைகள் இருந்தால் கூட அந்த குடும்பத்தினுடைய ஒப்புதலோடு தான் சாவித்ரி படத்தை எடுத்தாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் தலைவி படம் அப்படி எடுத்தாங்களா, இருவர் படம் அப்படி எடுத்தாங்களா, யார் கேட்டு பண்ணாங்க? நடிகர் ராஜேஷ் வந்து அந்த படத்தில் இருவர் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது கேட்ட ஒரு நாள் சொன்னார், உங்கள் எம்ஜிஆர் கதை புக்களுடைய அடிப்படையில் தான் அந்த படம் எடுக்க மாதிரி எனக்கு தோணுது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி பார்ப்போம், அந்த படம் என்னதான் தகவல், நமக்கு என்ன எடுக்கிறாங்க நமக்கு தெரியாது, மணிகத்தில் எப்படி பண்ணாரு தெரியாது, அதனால் படம் வரட்டும், அப்படித்தான் நம்ம படத்தை நமக்கு புக்கை வச்சு தான் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம கிளைம் பண்ணுவோம் கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மனசு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவரும் யாரையும் கேட்கல, அவரும் புஸ்தகங்கள் அடிப்படையில் வச்சு தான் அவர் பண்ணார். எம்ஜிஆர் கதை, என்னுடைய எம்ஜிஆர் கதையை வச்சு எடுத்து பண்ணிக்கிட்டாரு. நாமியன் கிரந்தன் வரையும் அவருக்கு யாரோ கொடுத்துருக்காங்க, அதையும் வச்சு தான் அவர் பண்ணியிருக்காரு. அது யாருடைய அனுமதியும் வாங்கலை, அதுதான் பெரிய தவறு. வாங்காம அந்த படம் வெளிவந்துச்சு, வெளிவந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகும்போது படம் வெளிவந்த மறுநாள் வந்து திரு கமல்ஹாசன் அவர்கள் என்ன கேட்கிறார், அவருடைய ஆர்டர் பட்ட அலுவலகத்தில் நான் கிளார கிருஷ்ணமூர்த்தி சில நண்பர்கள்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய படங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தை பற்றி வருது, அதாவது இந்தியன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இருவர் படத்தை பற்றி அவர் கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்களா படம் பார்த்தீங்களான்னு கேட்டார். பார்த்தேன், படத்தை பற்றி என்ன உங்களோட ஓய் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டார். நீங்கள் ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு அவர் திரும்பி கேட்டேன். நீங்கள் எம்ஜிஆர் பற்றி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எம்ஜிஆர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் வந்து உங்கள் கருத்து தெரிவிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். படம் சரியில்லை, படம் ஓடாது, தவறாக படம் எடுத்திருக்காங்க, அதனால் அந்த படம் ஓடாது அப்படின்னு ஒரே சிம்பிளாக தான் சொன்னேன். நான் சிரிச்சுக்கிட்டார், கமல் சிரிச்சுக்கிட்டார். நான் சொன்னது ரொம்ப சரியாக இருந்துச்சு. ஒரு வாரம் கூட அந்த படம் தாங்கல, ஒரு வாரத்துக்கு அந்த படம் கூட தமிழ்நாடு கூட தாங்க. ஏன்னா நான் ஒட்டுமொத்த படத்தையும் பார்த்தேன், எனக்கு வந்து எதாவது எதிர்லேருந்து இந்த கதையை வந்து கொண்டு வந்துருப்பார், என்னோடய புஸ்தத்துலேருந்து என்ன கொண்டு வந்துருப்பார் எல்லாமே நான் வந்து கிரகிச்சுக்கிட்டேன். அதில் ஒரு வசனம் வந்து எனக்கு வந்து இந்த படத்தோட ஒட்டுமொத்த படத்தையும் ஒரு முடிவு பண்ண வச்சது. அதாவது பிரகாஷ் ராஜும் மோகன்லாலும் பேசிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கும்போது கீழே ஜனங்கள்லாம் தொண்டர்கள்லாம் இருக்காங்க. அப்போ பிரகாஷ் ராஜ் வந்து மோகன்கிட்ட சொல்கிறாராம், அதாவது கருணாநிதி எம்ஜிஆர் கிட்ட சொல்கிறாராம், என் வசனமும் என் எழுத்தும் உங்கள் நடிப்பும் சேர்ந்து இந்த மக்களை ஏமாற்றுவோம். இப்படி பேசிட்டு பார்க்கலாம் அவங்க, அறிய வேண்டாம். மணிரத்னத்தை பற்றி அவருக்கு, எனக்கு அவரோட படங்கள் எல்லாமே பிடிக்கும், மணிரத்ன படங்கள் எல்லாமே பிடிக்கும், சில படங்கள் மேலே விமர்சனங்கள் உண்டு. ஆனால் ஒரு ஒரு நல்ல கலைஞன், ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன் வந்து இப்படியா வந்து அந்த வசனம் எழுதுறது அவராக இல்லாதவங்க கூட அவர் வந்து அதை ஒத்துக்கலாமா, அந்த மாதிரி வசனத்தை ஒத்துக்கலாமா, அதில் அந்த வசனத்தை வச்சே அந்த படம் அவ்வளோ அவுட்டுன்னு முடிவு பண்ணுறேன். அது எப்படி வந்து எப்படி சொல்ல முடியும், சொல்லியிருப்பாங்களா, அப்படி பேசியிருப்பாங்களா, யோசிக்க வேண்டாம். இதுதான் ஒரு, இது வந்து அந்த படத்துடைய ஒட்டுமொத்த படத்துக்கு ஒரு உதாரணம். தலைவி படத்தையும் அப்படிதான் நானும் பார்க்குறேன். தலைவி படம் வந்து அந்த படம் தொடங்கும் போது நான் கேள்விப்பட்டது, அந்த படத்தில் மணிமுருகன் சிலரிடம் பேசிட்டு இருந்தப்போ கேள்விப்பட்டது. படம் தொடங்கும் போது அதனுடைய டிஸ்கஷனை வந்து யாருடைய மனதும் புண்படுத்தாமல் அந்த படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையோட ஒரு தெளிவோட தான் அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க.
ஆனா போக 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 வந்து என்னென்ன கால மாற்றத்துக்கு இருக்கா உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து தங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து படத்தை கதையை மாத்திட்டாங்க மாத்தி பண்ணது வந்து சொல்லி வருத்தப்பட்டாங்க படி புரிந்தார் சில அது யார் பேச விரும்பல என்னன்னா படம் பார்க்கும்போது எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளவு கோபம் வந்துச்சு ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தவறாக ஜெயலலிதா தவறாக எம்ஜிஆர் என்னமோ ஒரு அவரு அவருக்கு சிந்தனையே கிடையாது போல் இருக்கு சுய சிந்தனையே இல்லை போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க எம்ஜிஆருக்கு வில்லன்னா அது வந்து கலைஞர் கருணாநிதி தான் கலைஞர் கருணாநிதி தான் வில்லன் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் அது அது வந்து புதுசா நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆனால் ஆரம்பியப்பன் அவர்களை வந்து வில்லன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அவரு தான் வந்து எம்ஜிஆர் கூட எல்லா விஷயத்தையும் வந்து தலையிட்டாரு எம்ஜிஆர் வந்து இது பண்றாரு யோசனை சொல்றாரு தப்பா சொல்ல சொல்றாரு இப்படியே படம் போற ஒரு பேரலல் கேரக்டர் சமுத்திரகணி நல்லா நடிச்சிருக்காரு அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது அதுல எனக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு வசனம் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அதை நான் வந்து அதுக்காக மொட்டு மொத்த படத்தையும் நம்ம குறை சொல்ல மாட்டேன் அதாவது ஜெயலலிதா நடிக்கிற கங்கனா ரணாவத் கிட்ட அரவிந்த் சாமி சொல்றாரு அதாவது மக்களை நாம் நேசித்தால் மக்கள் நம்மளை நேசிப்பார்கள் அப்படிங்கிறது பல சில இடங்கள்ல திரும்பி திரும்பி வருது அது நல்ல விஷயம் அது ஒரு பாசிட்டிவான மேட்டர் அந்த அந்த மேட்டர் அதுதான் பேசு கதைக்கு பேசி அதை வச்சுக்கிட்டு ஒழுங்கா கதை பண்ணிருக்கலாம் இஷ்டத்துக்கு கதை பண்ணிட்டு கேள்விப்பட்டது நெஞ்சிக்கு நீதியை போய் வந்து கருணாநிதியுடைய நெஞ்சிக்கு நீதியை வந்து வந்து ஆதாரம் எடுத்துக்கலாமா அது வந்து கட்டுக்கதைகள் அதில் நிறைய கட்டுக்கதைகள் அதுல எம்ஜிஆர் பத்தி அவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து கருணாநிதி சொன்ன பல விஷயங்கள் வந்து அவர் மறைவுக்கு பண்ணி சொல்ல சொன்ன விஷயங்கள் அதாவது அதுலேயே வந்து எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியே போனாருன்னு தான் அவர் எழுதியிருக்காரு அப்படிதான் எழுதியிருக்காரு புஸ்தகத்திலேயே அவர் ஆட்சி காலத்துல தமிழ் புஸ்தகத்திலேயே வந்து எம்ஜிஆர் திமுக விட்டு விலகி போனார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வருது வாழ்க்கை வரலாறு அப்படிதான் எழுதியிருக்காங்க இதை வந்து அதிமுக சரியா எதிர்கொள்ளல அது வேற விஷயம் தவறா பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொன்று மந்திரி பதவி கேட்டார் மந்திரி பதவி கேட்டாருங்கிறது வந்து மிக மிக தவறான ஒரு ஒரு விஷயம் ஒரு குற்றச்சாட்டு எம்ஜிஆர் நினைச்சாலும் எந்த பதவியை வந்து அவரே முதலமைச்சர் ஆயிருக்கலாங்க அண்ணா மறைவுக்கு அப்புறம் அவரே நினைச்சிருந்தாலும் அவரே முதலமைச்சர் ஆயிருக்கலாம் கருணாநிதி ஒண்ணுமே அமைக்கிட்டு யாராலாம் போட்டு அவங்க தூக்கி போட்டுட்டு வந்து முதலமைச்சர் ஆயிருக்கலாம் அன்னைக்கு அவர் ஆயிருக்கலாம் அவர் போய் மந்திரி பதவி கேட்டாருன்னு ஒரு மனச்சாட்சி வேண்டாமா அவர் மனச்சாட்சி இல்லாம அவர் சொன்னாருன்னா இவங்களுக்கு பணம் எடுக்கிறவனுக்கு அந்த அறிய வேண்டாம் ஆனா பல புஸ்தகங்களை வந்து மேற்கொள் காட்டிருக்காங்க நான் அந்த குற்றச்சாட்டு வைக்கிற காரணம் என்னன்னா இந்து பத்திரிகையில வந்து நூற்றாண்டு இன்று தமிழ் பத்திரிகையில நூற்றாண்டுக்கு ஒட்டி 100 நாள் வந்து எம்ஜிஆர் பத்தி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அதை வந்து அதுல பல விஷயங்கள் வந்து சரியான தகவல் இல்லை அதை நான் வந்து ஆசிரியர்கிட்ட குற்றச்சாட்டு வந்து பொருட்படுத்தலை குற்றத்தை பொருட்படுத்தலை ஏன்னா இங்கே எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட பக்தர்கள்ட்ட ரசிகர்கள்ட்ட ஒற்றுமை இல்லாத அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இன்னொரு புத்தகம் வந்து வெளியிட்டாங்க கருணாநிதி பத்தி வெளியிட்டாங்க அதுல வந்து எம்ஜிஆர் மந்திரி பதவி கேட்டாருன்னா அந்த அது நெஞ்சிக்கு நீதி தான் ஆதாரம் வச்சு அந்த கருணாநிதியை பத்தி வந்து அதே ஆசிரியர் வந்து வெளியிட்டு இருக்காரு அப்ப என்ன யோகிதர் இருக்கு யோசிச்சுக்கோங்க அப்படி எம்ஜிஆர் புகழ்ந்து சொன்னவர் இதே இதையே வந்து ஏன் வந்து நம்ம ஆளுநர் அந்த பக்தர்கள் ரசிகர்கள் ஏற்பட்டுக்கல அதே வந்து கவனிக்க மாட்டாங்க இது இதெல்லாம் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு வந்து என்னுடைய இதுதான் வந்து எனக்கு வந்து இத நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்ன ஃபீல் பண்ணா இது வந்து தவறான விஷயங்களை வந்து மற்றவங்க ரெஃபர் பண்ணிக்கணும் எம்ஜிஆர் பத்தி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ரெஃபர் பண்ணிக்கணும் குடும்பத்தோட பேசியிருக்கணும் கட்சிகளோட தலைவர்கள்ட்ட பேசியிருக்கணும் எல்லாத்தையும் பேசி வந்து கொடுத்து ஒழுங்கான படமா அதை கொடுத்துருக்கலாம் நீங்க படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி பாசிட்டிவா வந்து 100 விஷயங்கள் இருக்கு நெகட்டிவ் விட்டுருங்க 100 விஷயங்கள் அவ்வளவு அருமையான விஷயங்கள் இருக்கு பாசிட்டிவாவே அருமையான விஷயங்கள் நிறைய இருக்கு அதை பத்தி மட்டுமே எடுத்துட்டு இருக்கலாம் அதை பற்றி அந்த படம் பார்க்கும் போது எனக்கு சிந்தனை அடுத்த போச்சு ஏன் இப்படி படத்துக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சிவாஜி வந்து நடிக்கிறதுக்கு எம்ஜிஆர் தடை சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு நடுவில் ஒரு இது வருது அந்த மாதிரி எம்ஜிஆர் செய்யவங்கள யாரும் அப்படி பண்ணவங்கள ஏன்னா அவர் அந்த படம் வெளிவந்த கலாட்டா கலைஞர் வெளிவந்த காலகட்டத்தில் கலாட்டா கலைஞர் எங்கூர் ராஜா 2 படம் நடிச்சிருக்காங்க ஜெயலலிதா சிவாஜி கூட அதுக்கு அடுத்து அடுத்த வருஷம் 2 படம் அதுக்கு அடுத்த வந்து 3 படம் எம்ஜிஆர் கூட அதிகமாக படம் நடிச்சுட்டு இருக்கும்போதே சிவாஜி கூட நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் நடிச்சிருந்தாலும் மொத்தத்தையும் நிறுத்திருக்கலாம் ஆனால் நிறுத்திருக்காங்கன்னா வந்து அவர் தலையிட மாட்டார் அவருக்கு அந்த வலிமை இருந்தால் கூட தலையிட மாட்டார் இன்னொருத்தருடைய தொழில் சுதந்திரத்தில் தலையிடவே மாட்டார் அதெல்லாம் தவறாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதை யாருமே கேட்கல அதுதான் வந்து நமக்கு புரியல அது மாதிரி எம்ஆர் ராதா மேட்டர் வந்து காஷ்மீர் பிரச்சனையில தான் அவங்க சுட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்காரு அது திரு ராதாரவி அவர்கள் அந்த வேஷத்தில் நடிச்சாரு அவர் எப்படி இந்த விஷயத்தை வந்து அனுமதிச்சாருங்கிறது எனக்கு புரியல
இது வந்து என்னுடைய மனக்குறை சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அவங்க அவங்க விஷயமே வேற, அந்த நடந்த சம்பவமே வேற, ஆனா வந்து அதை தவறா பதிவு பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாமே பொது இடத்துல வந்து எம்ஜிஆருக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் முன்னாடி ஒரு நடிகையோடும் இவருக்கு வந்து வேற மாதிரி ஒரு காதல் இந்த மாதிரி எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க உணர்ந்தீங்க? என்ன இந்த விஷயத்துல வந்து அதை வந்து அந்த மாதிரி காட்சிகள் அமைச்சிருக்கீங்க? சினிமாவுக்கு நீங்க பண்ற துரோகம் இது, எம்ஜிஆர்ன்றது விட்டுருக்காச்சு, செல்வி ஜெயலலிதா விட்டுருக்காங்க, சினிமாவுக்கு செய்கின்ற துரோகம். விஜய் வந்து டைரக்ட் பண்ண இது வரைக்கும் பண்ண டைரக்ட் பண்ணி நல்ல பேர் எடுத்து அதை எல்லாத்தையும் அந்த ஒரு படத்தை விட்டுட்டார். ஏன்னா அவரு மேல எனக்கு அதுதான் தனிப்பட்ட ஒரு மன வருத்தம் உண்டாடு. இப்படி ஒரு படத்தை வந்து கெடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி படத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே வந்து கட்டுக்கதைகள், கட்டுக்கதைகளுக்கு கேள்விப்பட்ட கேள்வி ஞானத்துல வந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்கு. ஒரு நாயை வந்து வந்து கங்கனா ரணாவத்துக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரி சம்பவமே கிடையாது. அது ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து ஆயிரத்தி ஒரு ஷூட்டிங்ல வந்து அது இந்த இந்த சினிமா சம்பிரதாயம் தெரியாம வந்து செல்வி ஜெயலலிதா கால் மேல் கால் போய் உட்காந்துருக்காங்க. எம்ஜிஆர் வந்து அதை கவனிக்கல, கால் போக வந்து எந்திரிச்சு நிக்கிற தோடலை அதை வந்து புரிய வச்சது வந்து பந்துல அவர்கள். அது வேற மாதிரி கதை காட்டுறாங்க. பந்துல தான் வந்து பிரியமா அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல்வி ஜெயலலிதா வந்து பந்துல கூப்பிடுறாரு, சொல்லி புரிய வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து தன்னோட கவரை உணர்ந்து அப்புறம் பண்ணாங்க. ஆனா இதுல வேற மாதிரி போகுது, நாயெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க. என்ன கருது என்ன நினைச்சிட்டு இருக்காரு வந்து விஜய்? இனிமே வந்து யாரும் அந்த வாழ்க்கை வரலாறு படம் இது பண்ணாங்கன்னா இனி அது மற்றவங்களுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட சார் நான் வந்து சில என்ன பண்ணாங்க அவர் எம்ஜிஆர் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்ச முடியாது. கொஞ்சம் கேட்டுக்கோங்க, சில ஜெயலலிதா தெரிஞ்ச முடியாது, கேட்டுக்கோங்க, கேட்டுக்கிறத பண்ணுங்க. எத்தனை பேர் இருக்காங்க இல்லாமல் இல்லை, அவங்க வாழ்கின்றவர்கள் அவர்கள் அவர்களை வந்து அணுகி வந்து அதை வந்து சரிப்படுத்திக்கணும், அந்த குறைகளை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இனிமேல் நல்ல சினிமா போட்டாங்க வாழ்க்கை வரலாறு விஷயத்துல நல்ல சினிமா வரணும், எல்லாருடைய படத்துல இடம் பிடிக்கணும். அதுதான் காந்தி படம் மாதிரி எடுங்க, சாவித்ரி படம் மாதிரி எடுங்க, எல்லாருடைய கேட்டுக்கிட்டு படம் படம் பண்ணுங்க, அப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.